தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். கடைசியாக வந்த கொரோனா தகவல், 987 நபர்களுக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரைக்கும் குவைத்தில் 391,781 நபருக்கு தொற்று நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 318 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வார்டில் 1113 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று குணமடைந்து வீடு திரும்பிய நபர்கள் 1479 நபர்கள் வீடு திரும்பியுள்ளனர். நேற்று இறப்பு 6 நபர்கள் இறந்துள்ளனர். அதில் 4 பேர் தடுப்பூசி போடாதவங்க, 2 பேர் வந்து தடுப்பூசி போட்டவங்க. வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு காப்பீடு திட்டம், அடையாளம் அட்டை, கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையம், வெளிநாடு வாழ் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை இணைய வழியில் கற்பித்தற்காக தமிழ் இணைய கல்விக் கழகம் அமைப்பது ஆகியவை தொடர்பாக நேற்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்துக்குள் வெளிநாட்டினரை அனுமதிக்கும் முடிவுக்கு ஒரு வாரம் மட்டுமே செல்ல வேண்டிய நிலையில், ஒரு புதிய முடிவு இல்லாத நிலையில் அமைச்சரவை எடுத்த முடிவு கொரோனா எதிர்கொள்ளும் உயர்மட்ட மந்திரி குழுவின் சலுகை தேவையில்லை என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆகஸ்ட் 1 முன்னர் சில தொழிலாளர்கள் மட்டுமே நாட்டிற்குள் நுழைய கோவிட் குழு அனுமதித்திருந்தது. ஆகஸ்ட் 1 முதல் குவைத் ஒப்புதல் அளித்த தடுப்பூசியின் 2 டோஸையும் பெற்று சரியான குடியிருப்பு விசா பெற்றவர்களுக்கு மட்டுமே நுழைவு திறந்திருக்கும். போர்டிங் செய்வதற்கு 72 மணி நேரத்திற்கு முன் PCR பரிசோதனை முடிவு கையில் இருக்க வேண்டும். நாட்டில் 7 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்துதல் முதல் 3 நாட்களுக்கு பிறகு PCR சோதனை செய்யப்பட வேண்டும் என்பது நிபந்தனை. இருப்பினும் குவைத் அல்லாதவர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ்களை அங்கீகரிப்பதற்கான முறை இன்னும் நடைமுறையில் இல்லை. மேலும் குவைத் அல்லாதவர்கள் நேரடியாக நுழைய அனுமதிக்கலாமா என்ற கேள்விக்கு வட்டாரங்களின் பதில் கவலைக்குரியது. ஏனெனில் அமைச்சரவை ஒரு முடிவை எடுக்கும் என்று, ஒரு தொற்று நோய் ஏற்பட்டால் முடிவை ரத்து செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் உள்துறை அமைச்சகத்தின் 14th தொகுதி உதவித் தொகையை சேர்ந்த 18 குவைத் மாலுமிகள் 3rd தொகுப்பின் பட்டமளிப்பு விழா போலாந்து கடற்படை அகாடமியில் நடைபெற்றது. இந்த விழாவில் போலாந்துக்கான குவைத் தூதர் காலித் அப்தலி மற்றும் குவைத் மூத்த இராணுவ அதிகாரி கலந்து கொண்டனர். 18 குவைத் மாலுமிகள் போலாந்து கடற்படை அகாடமியில் பட்டம் பெற்றார்கள். குவைத் தூதரகம் ஒரு அறிக்கையில், வட போலாந்தில் உள்ள அகாடமியில் 18 மாணவர்கள் இராணுவ படிப்பை முடித்துவிட்டனர். 3 பட்டதாரி அதிகாரிகளும் பாடநெறியில் சிறந்த விளங்க சிறப்பு அங்கீகாரம் பெற்றதாக தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒரு கப் காபி குடிக்கும் உலகின் மிக விலை உயர்ந்த 10 நாடுகளின் குவைத் ஒன்றாகும் என்று சுவிஸ்பாட் இணையதளத்தில் வெளியிட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான மக்கள் காபி கொடுக்கும் வழக்கை முறையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டனர். காபி சந்தையில் பல விலைகளிலும் பல சுவைகளும் கிடைக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்கள், அலுவலகம் மற்றும் வீடு ஆகியவற்றின் ஒரு கப் காஃபியின் விலை, அத்துடன் ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு உள்ளூர் காபி கடையில் விலை மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஒரே நகரத்தில் உள்ள ஒரு கப் காஃபிக்கு குவைத்தில் சராசரியாக 1.72 தினார்கள் செலவாகும் என்று சோலியஸ்ட் இணையதளத்தில் வெளியிட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உலகின் மிக விலை உயர்ந்த 10 நாடுகளில் ஒன்றாகும். இருப்பினும் இந்த நாடுகளை ஒட்டியுள்ள துருக்கி மற்றும் ஈரானின் உலகின் மலிவான காபி கிடைக்கிறது என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது.